வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியின் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நவகிரகங்களின் முக்கிய விவரங்களை பற்றி நாம் காண இருக்கிறோம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்டை பதிவிடுங்கள். ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் குரு பகவானை பற்றிய அரிய சிறப்புகளை எல்லாம் நாம் காண இருக்கிறோம். தெய்வீக அறிவுக்கும் வேதாந்த ஞானத்திற்கும் முக்கரணங்களின் தூய்மைக்கும் மூலப்பொருளாக உள்ள கிரகம் வியாழன், அதாவது குரு பகவான். ஒளிப்படைத்த மேதைகளையும் பிரம்மத்தை உணர்த்த ஞானிகளையும் பக்தர்களையும் சேமித்தல், இவை அனைத்துக்கும் மூலகர்த்தா இவரே ஆவார். பலம் படைத்த இவரது தசை இளமையில் வந்தால் கல்வியில் முதல் நிலை உண்டாகும். நடுவயதில் வந்தால் சகல பாக்கியங்களும் ஏற்படும். வாழ்க்கையின் இறுதி பகுதியில் வந்தால் சந்ததிகள் செழிப்பார்கள். அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் ஆதி மூலவர் இவர், குரு பகவான். ரதங்கள், அஸ்வங்கள், மத்கஜங்கள் இவற்றை சித்தரிப்பவரே இவர்தான். தலை வணங்காத தலைமை பதவியை தந்திடுவார். மாபெரும் சாதனைகளை செய்ய வைத்து மனித குல மாணிக்கமாக திகழ வைப்பார் குரு பகவான். சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்லாம் குரு வந்து பலமாக இருந்தாதான் அந்த பதவியே கிடைக்கும். நாட்டை ஆள வைப்பார், நல்லோருடன் சேர வைப்பார், புது புது உத்திகளை காண வைப்பார். மென்மைக்கும் தன்மைக்கும் வித்தாவார் குரு பகவான். விவேகத்தை அளிக்கக்கூடியவரும் இவரே. வித்தைகளில் வல்லவர் ஆக்குவார். அந்தஸ்தையும் ஆற்றலையும் வாரி வழங்குவார். சிம்மக் குரலை தந்து பலரையும் பணிய வைக்கும் ஆற்றலை தருபவர் குரு பகவான். மஞ்சள் நிறத்தவர், மந்தகாச முகத்தவர், இனிப்பு பிரியர், சாத்வீக குணத்தவர், உடலில் சதை இவர்தான். வாதம், பித்தம், கபம் இவற்றில் கபத்திற்கு உரியவர் இவர். பொன்னன் என பெயர் படைத்த இவரது உலோகமே பொன்தான். புஷ்பராக கல்லுக்குரியவர். கஜானாவை, வங்கியை விளங்க வைப்பவர். நிறைய பொருள் சேரணும்னா குருவோடைய ஆதிக்கம் இருக்கணும். ஆண் கிரகம் இவர். பஞ்சபூதங்களில் ஆகாயம் இவர். வடகிழக்கு இவரின் திசை. மிக மிக மேலான சுபகிரகம் இவர். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த குரு பார்வை கிடைத்துவிட்டால் ஒருவனினுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய உச்சநிலைக்கு சென்று விடுவார்கள். தனுசும் மீனமும் ஆகிய ராசிகளுக்குரியவர். கடகம் உச்ச வீடு குரு பகவானுக்கு. மகரம் நீச வீடு. பகலில் பலம் மிகுந்த இவர் தனது பார்வையால் இதர கிரகங்களுக்கு பலத்தை தருபவர். சந்திரன், அங்காகிரகன், சூரியன் மூவரும் இவருடைய நண்பர்கள். புதனும் சுக்கிரனும் பகைவர்கள். புனர்பூசம், விசாகம், புரட்டாதி என்ற மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் இவர்தான். ஜாதகத்தில் ஏனைய கிரகங்களின் நிலை சற்று ஏறத்தாழ இருந்தாலும் கூட இவர் ஒருவர் மட்டுமே உயர்ந்திருந்தால் போதுமானது நாம் உயர்வதற்கு. பிரகஸ்பதி என்ற சொல்லின் பொருள் ஞான தலைவன் என்பதாகும். தேவகுருவான இவர் சாந்தமான உருவுடையவர். சதுர பீடம் இவருடையது. பீதாம்பரம், வாசிகர் என்றெல்லாம் திருநாமங்களுக்குடைய இவரின் புனைப்பெயர்களாகும். லோக பூஜ்யர் என்றும் சிறப்பு பெயர்களும் குரு பகவானுக்கு உண்டு. அதாவது தீக்ஷிதர் பிரகஸ்பதே தாராபதே என்று தொடங்கி பாடும் கீர்த்தனையில் மகத்தான பலமுடையவர் என்றும், கற்பகம் போல் அருள் புரியும் வள்ளல் என்றும், இரக்கம் உள்ளவர் என்றும், பரிசுத்தமானவர் என்றும், நீதிகளின் நிலைக்களம் என்றும் வர்ணிக்கிறார்கள் ஜோதிட ஆச்சாரியர்கள். குரு பகவான் எழுதிய நீதி நூல் ஒன்று உண்டு. அது இக்காலத்தில் கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. குரு பகவானினுடைய பார்வை
என்பது மிகப்பெரிய பலம் ஒருவருடைய ஜாதகத்திற்கு. குரு அருள் கிடைத்துவிட்டால் ஒருவனினுடைய கஷ்டமானது பனி போல் விளங்கிவிடும். அதாவது விட்டு போயிடும், நம்ம கஷ்டம்லாம் விட்டு போயிடும். அதாவது குரு பகவானினுடைய அருள் இருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம். சகல சக்திகளையும் அளிக்கும் சர்வ வல்லமை படைத்த வியாழதேவனை வழிபடுவோர்க்கு குறைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது கண்கூடான உண்மை. அருளை வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வோம். சூரியனார் கோவிலில் உள்ள குரு மூலவர். இவருக்கு அதிதேவதை இந்திர மருத்துவான், பிரத்யதி தேவதை பிரம்மா, வாகனம் யானை, ராசிகள் தனுசு மீனம். குரு பகவானினுடைய க்ஷேத்திரம் குரு பிரீத்தி எங்கே சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு மேலே கும்பகோணத்திலிருந்து, அந்த ஆலங்குடியில் குரு பகவான் மிக ஆஜானுபாகுவாக அழகாக இருப்பார். அதுதான் குரு பகவானினுடைய க்ஷேத்திரம். அங்கே குரு பிரீத்தி செய்து கொள்வது மிகப்பெரிய சால சிறப்பு. ஆலங்குடி ஒரு மிகப்பெரிய அறிவுகளை ஆற்றல்களை தரக்கூடிய புண்ணிய பூமி. ஆலங்குடியில் குரு பகவான் வீற்றிருந்து நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். யாருக்காவது குருவின் பார்வை கிடைக்கவில்லை, குரு தசை நடக்கும் பொழுது சங்கடங்கள் இருக்கிறது, குரு நல்ல நிலையில் இல்லை என்று சொல்லுபவர்கள், ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து பிரீத்தி செய்து கொள்வதும், தஞ்சாவூர் போகிற வழியில் கும்பகோணத்திலிருந்து திட்டை என்ற கிராமத்தில் ராஜகுருவாக அங்கே குரு வீற்றிருக்கிறார், அங்கே சென்று பிரீத்தி செய்து கொள்வதும் நன்மை அளிக்கும். வணக்கம்.